முகத்துல கொஞ்சம் மாட்டமா கிடைக்கும், சாப்பிடல சரி. அப்ப உங்களை நம்பி கேட்டுட்டாங்க என்னென்ன செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் கண்டு போறீங்க அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன் ராஜேந்திரன். வங்கணிக்கிறேன் பாத்தீங்கன்னா என்னோட அக்கா விட்டு தான் நிற்கிறேன். ராஜேந்திர அப்பா வந்து பார்க்கணும், அப்பாவோட வந்து ஒரு சில கதைகள் கதைக்கணும்னு சொல்லி வந்திருந்தேன். எல்லாத்தையும் கதைச்சு போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாவுக்கும் ஒரு நாங்கள் ஒரு கொஞ்சம் தூர இடத்துக்கு போகணுமன்றத அப்பாவுக்கும் வந்து சொல்லி போட்டு மன தைரியத்தோடு இருக்க சொல்லி போட்டு தான் நிற்கிறேன். அன்றைய தினம் கருணாலய பிரபாதிங்கன்னு சொன்னால் எங்களை திடீரென வந்து கொழும்புக்கு போக வேண்டிய ஒரு அளவில்னு சொன்னால் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக போக வேணுமென்ற ஒரு அவசியம் ஆகிட்டுது. ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அக்காவும் அவங்களோட மகளும் வாடுறாங்க. அது வந்து எங்களை தான் வர சொல்லி கொண்டுட்டாங்க. அப்போ அது வந்து தம்பியின் மூலமாக கதைச்சு அப்போ என்ன தான் போக சொல்லி கொண்டு தம்பி நின்றான். என்ன சொன்னால் கிருஷ்ணாலடி நீங்கள் வந்தே ஆகணுன்ற ஒரு காரணத்தால் இன்றைக்கு வந்து கொழும்புக்கு தான் போக போகிறோம். இப்போ கருணாலய இப்போ கொழும்பு போகிறது, கொழும்புல ஏர்போர்ட்டில் ஆட்கள் எல்லாரும் இன்னும் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்க சந்தோஷமாக இருக்கும். நான் என்ன கருணாலா போகையில் ஓட்டாங்களன்றது கொஞ்சம் போகையில் இன்றைக்கு போகிறது வந்து ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது. அது மட்டுமன்ற அப்பாண்ட இதுவளையும் கேட்டுட்டு இப்படி என்று தூரமான இடத்துக்கு போகிற இன்றைக்கி மனசில் கொஞ்சம் கவலை தானே சொன்னால் இந்த வருத்தங்களை குறித்து தம்பி மின்னோட கொஞ்சம் தனிப்பட்டதில் கழிச்சிருந்தான். அப்பாக்களுக்கு ஒன்றும் சொல்லாமலே கழிச்சிருந்தவனே என்று சொன்னால் இப்படி டாக்டர் வந்து ஹார்ட்டில் அங்கே இருக்க காட்டினவரோட அது இதெல்லாம் கேட்க எனக்கு எங்களுக்கும் கொஞ்சம் மனப்பயன் தான். அதுக்கு ஒன்றும் காட்டி கொள்ளையில் ஓகே அதெல்லாம் முடிஞ்சது. ஆண்டவர் கூட இருந்து எல்லாத்தையுமே வழி நடத்தார். எனக்கு ஓகே நாங்கள் அது பிள்ளையாக கொண்டு கதைக்கக்கூடாது. ஓகே இந்த பொருளைத்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட்டே வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமே என்ன. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மச்சான் வந்து பார்த்துக்கொண்டு நிற்கிறான். என்னை வந்து வர சொல்லி லேட்டாக ஆகுது. நான் 12 மணிக்கு போகணுமென்றிருந்தாங்க. இப்போ போவோம் போவோம்னு சொல்லிக்கிறேன். அவனு நானும் தான் போக போகிறோம். 12 மணிக்கு போனோம்னு சொன்னால் தான் வேலைக்கு அவங்களுக்கு வந்து 11 மணிக்கு உள்ளாக ஃப்ளாட் வந்து லேண்ட் ஆவாங்க. அப்போ நாங்கள் அதுக்கிட்ட எல்லாம் போயிட்டு வேலைக்கு இது 6:30 இருந்தாலும் நாங்கள் ஒரு மணித்தாலும் 2 மணித்தாலத்துக்கு மேலே 300 தான் நிற்கிறாங்க. என்னதுன்னா இருந்தாலும் ரோட் வழியாக டிலே ஆகிடக்கூடாது என்ற ஒரு காரணத்தால் 300 தான் நிற்கிறது. எங்களால் இந்த லைட் ஆகினது அவனு விழுக்கக்கூடாதுன்றதுக்காக வேலைக்கு தான் விழுக்கிட போகிறோம். அங்கே போயிட்டு மிச்ச விஷயங்களை உடனே பார்த்து கொண்டு போவோம். இது உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ இருக்கும் கேனாலுக்கு இப்போ போகிறது. ஆனால் போகிறதுன்றே எனக்கும் கவலை அப்பா தம்பியாக்கள் வரையில் என்றது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும் அப்பாக்கள் வரையிலன்றது. அதை விட கவலையாக இருக்கும் இரவில் தனியாக ஓடிக்கொண்டு வரைக்கெல்லாம் அப்பா இருந்தால் அந்த சும்மா ஏதோ பெண்பிளாரையும் காய்ச்சி கொண்டு இது கேட்காத சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு போயிட்டு வருவோம் என்ன. ஓகே அங்கே போயிட்டு பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுனியா டவுன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து நிற்கிறோம். பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அது சேர்ந்து எங்கள் தம்பியாக்கள் வந்து வாரன்னு சொன்னால் போல் இந்த வரேன் சந்திச்சு போக வேணும்னு சொல்லி அதே கொழம்பு சரி என்ன சார் வவுனியாக்கில் வந்துட்டோம் வந்தது அப்படி எங்கால வந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு சத்தமாக கிடந்துச்சு. தம்பியாக இருந்தா போண்டி கொழம்புக்கு பாட்டு சத்தமாக கிடக்க கதைக்கிறது இல்ல அவர்த வவுனியா கிட்ட நின்னவாம் சத்தமாக கண்ட அப்புறம் இந்தியாவில் வந்தான் போண்டியா கொழம்புக்கு அப்படி இல்லையா. அப்போ அதே பாட்டு சத்தம் விளையாட இருக்குது அங்கே ஒன்றுமே விளங்குது இல்லை. தம்பி அப்போ பாட்டு போடாத போறீங்க வந்த நோக்கம் தெரியுதான் சொல்லி அப்பா அவர் சொல்லி இருந்தா தேன் எடுத்துட்டீங்களா போற வழியில அது கூடாது
அது கூடாது இது தேன் வந்து எடுத்தா அந்த அந்த இருக்கு அந்த என்ன அந்த என்ன விதமா இந்த வதை இந்த மாக்கட்டி எல்லாம் கிடக்கணும் அதெல்லாம் போட்டு தம்பிக்கிறாங்க நாங்க என்ன செஞ்சிருக்கோம் ஒரு காலையில் வரைக்கும் செக் பண்ணி பார்த்து நான் வாங்கி போய் வேணாண்டிட்டு நான் விலை குறைவா நாங்க என்ன செஞ்சிருக்கோம் தேனை வேண்டி அரைமணத்தை எல்லாம் புரிச்சிக்க வச்சு பார்த்து தான் எடுத்தாங்க கட்டியாது 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 ஒரிஜினல் தேனா கட்டியாது உண்மையாத்தான சீனி பானியில தான் கட்டியா சுவரா சீனி பானி காய்ச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க வச்சு பாருங்க அவங்களாக்கு கெமிக்கல் அடிக்க முடியாது அவங்கள அப்படிதான் வச்சு விற்கிறாங்க சந்தி சந்தியா வச்சு வித்து கொண்டிருக்கிறாங்க ரோட்டு வழியை விற்கிறது விலையும் குறைவா இருக்கும் அது சாமான் கூடாது இங்கே பவுனியா மெல்லாவி மாங்குள பக்கம் வந்து மெல்லாவி எடுக்கலாம் மற்றும் இந்த மறுக்கு அந்த சைட்லாம் எடுக்கலாம் நாங்கள் இதை எடுத்து வந்து ஒரு போத்து 4500 நல்ல தேன் வேணுமெண்டா இப்ப தலையில விட்டுப்பார் தேனடா தேன் வந்து அந்த கொலஸ்ட்ரோலுக்கு நல்லம் அது அந்த ஒரு ஆயுர்வேத மருந்துண்டுக்கு தான் தேன் தேவை ஆனா இப்ப அப்பா இருக்க ஸ்டேஜுக்கு ஆயுர்வேத மருந்ததெல்லாம் மினக்கடை டைம் இல்லை இருந்தாலும் அந்த ஆள்கிட்ட ஒரு விருப்பம் நீங்க வேண்டி தருவியோ மாட்டீங்கன்னு கேட்டா நேற்று தேவையை வளர்க்கிட்டு வந்தாச்சு நாளைக்கு பிறகு தேனோட பருவம் உண்டு இப்ப எடுத்தாச்சு கொண்டு போய் ஆள்கிட்ட கொடுப்போம் ஏதோ அந்த ஆசைப்படுற எல்லாம் செய்யணும் அவ்வளோதான் நோக்கம் ஆனால் அங்கே நினைக்க நிற்கிறது ஆனால் உண்டு நினைப்படம் ஃபுல்லாக நிற்கிறாள் நிறைய பேர் எடுத்து எடுத்து கழிச்சு கொண்டிருக்கிறாங்க ஆனால் தம்பி வருவான் சரி அவன் வந்தா சரி என்ற மாதிரி தான் எல்லாருக்குமே சொல்லி கொண்டு ஏதோ உன்ன கண்டா தான் இந்த வேறு ஏதோ மாறி கொண்டிருக்கிறேன் மாதிரி ஒரு நினைவோட அப்போ நானும் காலமே அதில் கழிச்சிட்டு வந்தேன் நான் தம்பி சேர்ச்சிக்கு போயிருந்தேன் அது சேர்ச்சியை போயிட்டு அங்கே போய் ஏற்றி கொண்டு வந்து அக்கா விட்ட விட்டோடனே உண்ட ஹோல் ஒன்று வந்த உடனே அவளுக்கு பெரிய அளவு சந்தோஷம் அளந்த எங்கே நிற்கிறா தம்பியாக இப்போ என்னென்னு சொன்னால் உண்மை ஆலயம் வந்து காரில் நீங்கள் ஏற்றி கொண்டு தீக்கணுமென்றா அதெல்லாம் ஆசைப்படுது உங்களோட தெரிஞ்சா இப்ப நீங்க மூணு பேரும் எப்படி தெரியறீங்களோ அது மாதிரி சந்தோஷத்துல அது தெரியும் அது தெரியல என்ன திரிவம் திரிவம் எடுப்பம் போறேன் எல்லாம் எடுப்பம் போறேன் அலுவல் பார்த்து கொண்டிருக்கோம் எடுப்பம் இப்போ நீங்கள் வந்த அளவில் சொல்லுங்கள் வெண்ணுமே சாப்பிட்டீங்க எங்கே போறியோ இல்லை காய்ச்சி போடுகிறோம் சாப்பிட்டு ஆரேத்த போறியோ இந்த மாதிரி விளக்கங்களே இப்போ என்னை விட்டதே வந்து நீ தானே விட்டுருக்கேன் அதை நான் தான் அனுப்பேன் என்ன தான் பேர் சொல்லி கேட்ட வாக்கா என்னடா என்னாலுமே சரியான டயர்ட் பயங்கர டயர்டு ரெண்டு மூணு நாளாக நித்திர உள்ள தானே இப்போ பயங்கர டயர்டுன்னுடையா அண்ணாவை அனுப்புகிறேன் அக்கான்னு சொன்னது ஏன்னா அக்காட ரிக்வெஸ்ட் வந்து உண்டில் நீங்கள் வரணும் இல்லாட்டி அண்ணா வரணும் ஏன்னா தங்களுக்கு கொஞ்சம் வேற பயமாக இருக்குது வேறு அக்களுடையன்னு சொல்லி அப்போ அக்காவும் மகளும் வர்றபடியாக நாங்கள் சரி அப்போ எங்களை நம்பி கேட்டுட்டாங்க என்னென்னாலும் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் டக்கண்டு அண்ணாட்ட சொன்னேன் அதை விட வாக்கு கொடுத்துட்டேன் அதை விட முக்கியம் என்னோட அக்காவுமே வந்து அந்த எங்களோட அந்த அப்பாவோட அந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக நிறைய ஹெல்ப் பண்ணவா அப்போ ஒரு நன்றி வந்தவனால மறக்கக்கூடாது அப்போ ரெண்டுக்கு அண்ணாவும் பிஸியாக இருக்கலாம் மச்சானும் பிஸியாக இருக்கலாம் ஸோ யார் தான் பிஸியாக இருந்தாலுமே நான் வந்து சொல்ல மாட்டேன் வந்தது செய்வேன்னு சொல்லி ஆனால் சொன்னால் செய்வேன் வந்து அதான் வந்து எங்களோட ஒரு பழக்கம் அந்த வகையில் சொல்லிட்டேன் அதுக்காண்டி வந்துட்டு அனுப்பினது அப்படியே கொண்டு போகணும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமைண்ட தான் ஓய்வு நல்ல வேலையில் கூட வரும் எங்களுக்கும் உழைக்கலாம் கொள்ளலாம் எதுவும் செய்யலாம் மனுஷரை உழைக்கலாம் இன்னைக்கு ஒரு பேர் இப்ப அப்பாவுக்கு வருத்தம் வந்துட்டு காசு பணம் வெளியில எடுக்கலாம் சொல்லுவாங்க அப்ப செல்ல கிளியப்பாக்கு என்ன உதவி வேணும்னா நாங்க செய்வோம் நீங்க பயப்படா செய்யுங்க கொண்டு உண்மையிலே வந்து அந்த ஒரு அது ஒரு பெரிய ஒரு வசனம் அன்றைக்கு எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு ஒரு பயமாக கிடக்கு ஒரு கத்தி வைக்கிற சம்பவங்கள் நினைச்சா பயமே அப்படித்தான் அதனால சில சில விஷயங்கள் அதை அந்த அந்த சந்தர்ப்பத்தை வந்து கைவிட்டுட்டோம்னா அப்புறம் அதுக்கு யோசிச்சு பிரயோசனம் இல்லை உண்மைதான் அதான் என்ன கடையில் சாப்பிடும் பயமாக கிடக்கு என்னன்னா பொதுவாக உண்மையாக்குமே கடையில் சாப்பிடாது நீ இப்போ சாப்பிடா அன்றே சாப்பிடா நீ போகிற இடத்துல சாப்பிடா நீ அதை முதல் சுடுதான் நீ போத்தில் கொண்டு வந்து நான் அதை குடிச்சு குடிச்சு போய் கொண்டிருப்பேன் நட்டது வீட்டை பைத்தம் பண்ணி யாரும் சுட்டு கொண்டு வந்திருக்கிறான் இப்ப உங்களுக்கு ஓண்டு தந்தா இல்ல சாப்பிட கூட லைட்டா பயம்தான் நீ என்ன செய்யற பைத்தம் பண்ணியா சாப்பிடுறதுக்கு பயம்டா நீ அப்ப நாங்க இன்னும் நீங்களும் கடையில சாப்பிடுறது சும்மா கண்டு வாட்டுகளுக்கு அவன் அக்கினிக்கும் வந்து நல்ல டேஸ்டா வேணும் அந்த கடையில விடுங்க ஆனா நேற்று நாங்க பவுனியாக்கு வந்தாலும் கடையில சாப்பிடல தானே வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுனாங்க எங்க இந்த ரெஸ்டாரண்ட் ஒன்று திறந்துருக்காங்க வீட்டு சாப்பாடு ரெண்டு பேர்ல கொஞ்சம்
என்ன சொல்ற கண்ட வாட்டுக்கு எல்லாம் இதாச்சு உண்மைக்குமே. இப்ப நீ எனக்கு இதுல காட்டினது அப்ப அப்படி சொன்னோட சாப்பிடுறதுக்கு எனக்கு எனக்கு கொஞ்சம் பயமா கிடையாது. கடையில் வீட்டு சாப்பாடு யாருக்கு தெரியும் இப்படிதான் சொல்லி சொல்லி ஒன்று திறந்து வச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன போறீங்க வீட்டு? நாங்கள் என்ன தெரியல மழை பாக்குறோம், மழை பெஞ்சானு ரோட்டு போவோம், மழை பெய்யறேன் அப்படியே சைக்கிள் சைக்கிள் திறந்துட்டு போறோம். அன்னைக்கு கொஞ்சம் பெட்ரோல் வீல கூடனாவும் எதிர்பார்த்தேன். அது என்ன இப்ப ரெண்டே வீட்டை போய் என்ன அது போனாலும் அப்பா கிட்ட போயிருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், ஆனா அந்தால பார்த்தா கவலையா இருக்கும், அந்த கவலைப்பட்ட கவலையா இருக்கும். நீ அடுத்த கட்டவங்க தேவையான அளவு பார்க்க வேண்டியதாவே இருக்குதானே. ஆள் யோசிக்கிற அளவுக்கு இல்லை, ஆளுக்கு வந்து நிறைய கோல் வந்து இறங்கினோடனே அப்படியே ஏத்தி கொண்டு நாங்க திரும்ப வலுக்கட வந்துட்டு அப்புறம் அங்க ஆளு திங்கக்கிழமை உனக்கு கராச்சி தானே, எனக்கு திங்கக்கிழமை சின்ன சின்ன வேல் எழுது இருக்குது. போய் சொல்றேன் என்ன இல்ல சரி நீ சொல்லு தனக்கு வேலையண்டா போல கேட்டு அப்படி இல்ல நீ சொல்ல விஷயத்துக்கு நீ மறுபடியும் இந்த நேரத்தான சொல்ற உங்களுக்கு திரும்ப ஏத்தி கொண்டு போனா தான் இந்த போட்டு வழிய இருக்கா. இது யாரு வாரு இல்லை நீ போகக்கூடிய சீதானா. இப்போ நாங்களும் வந்து என்ன வலுக்கட்டே போயிட்டு மார்னிங் சந்திப்போம். நல்ல ஒரு அருமையான வேன் தானே. ஓகே வேனை குறிச்சு பயப்படுற ஒன்றும் இல்லை, சும்மா தங்க கட்டி மேனிக்குது வேன். நான் சொன்னேன் வேனை பற்றி யோசிக்கிறது இல்லை, அது சும்மா பிராண்ட் நியூ தான். தங்க கட்டி மேனிக்கு அப்படி இருக்காங்க வேன் என்ன வெம்பலண்டா இவர் செஞ்சார் இதை இப்படி பின்னால செஞ்சா இப்படித்தான் போட்டு வீடியோ எடுக்கிறாரு கலந்து வந்தது வரது கொண்டாந்து நீ வேறு யார் ஆளுண்டையும் காட்டுத்தானு வேணும் அப்படி இல்ல 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 பிள்ளையில பிறகு ஒரு அப்படி நெஞ்சு படுறா மூளை கொஞ்சம் கூட அதுல ஒண்ணும் இல்ல அதுல என்னடா உண்மை பண்ணல மூளை கொஞ்சம் குறைவென்றால் பிரச்சனை இல்லை தான். இப்போ என்ன எல்லாம் கூட இல்லை தான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளும் அதுதான் சின்ன மோத்தில் கொஞ்சம் மாட்டமா கிடைக்கும் சாப்பிட இல்லைண்ணா ஏன் கோல் எடுக்க பக்கத்தில் கொடுத்துருக்கீங்க ஒரு முக்கியமான சாமான கழுவி போட்டு நாம் அது காயில்லையா கொஞ்சம் அப்ப என்னடா இல்ல பாக்குறவனைக்க கொடுந்தான் என்னடா நேற்று அந்த அளவு சிரிக்கிறான் என்ன விளக்கம் தூர பயணம் போறவங்க அப்ப அழுது அனுப்ப கூடாதுன்ற நோக்கம் இப்ப அளவுகிட்ட மனத்தியாக்கோஷம் இருக்கு விளக்கம் வீடியோ பார்த்து பார்த்து சந்தோஷத்துல போய் வருவோம். இப்ப உங்களை போக வச்சு போட்டு நான் ஹாருக்கு இருந்தாலும் அது வேற விஷயம் எங்கட விஷயம் வேற எங்கட பாதிக்க வரவனா நீங்க நீங்க சந்தோஷமாவே சந்தோஷமா அக்காவை ஏத்திட்டு வந்து சேருங்க. சரி இப்ப நாங்க வலுக்கட போறோம் கவனமா பார்த்து குளிக்கிறேன் அடிச்சாதான் சென் போத்துல எல்லாம் நானும் குளிக்கல மறந்து நாங்கள் இங்கதான் சாப்பிட வந்திருக்கிறோம் உள்ளுக்குள்ள போ ஸ்ரீராம்
போட்டார். ஓகே பாத்தீங்கன்னு சொன்னாங்க, ஸ்ரீராமே தான் வந்திருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு சொல்லி சொல்லி போட்டுருக்கலாம். நிறைய பேர் உண்மையில தான் இருக்குது, நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படி நினைக்கிறேன். சாப்பாடு ஓகே பாருங்க, நாங்கள் வந்து சிக்கன் கொத்துக்கு தான் சொல்லியிருக்கிறோம், வந்திருக்கு சிக்கன் கொத்து. ஓகே ஓகே, இதான் எங்களுடைய சாப்பாடு. இன்றைக்கு சாப்பிட்டு அப்படியே வலுக்கட வேண்டியதான், 12 மணிக்குள்ள அங்கே நிற்க, 11:30 அங்கே நிற்கணும். ஓகே சோடா உண்டு சொல்லிவிட்டா சரியன் ரைட். கடை சாப்பாடு விளையாண்டு சாப்பிட்ற இன்றைக்கி பார்க்க பயமாக கிடக்கு, இன்னும் நெண்ணெயில் விட கிடக்குறீங்க என்ன? சரி சாப்பிட்டு வலுக்கிடுவோம். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சது, பசியோடு தான் வந்த நாங்கள், சாப்பிட இயலாமல் இருக்கங்களால் சாப்பிட்டு முடிஞ்சது. இது கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதை சமைக்க வேணும்னு சொல்லி சுடு தண்ணி காட்டினாங்க, இல்லையன்றோடையோ ஒரு கொக் எடுத்து வச்சுக்கோம், அதுலேயும் இவ்வளோ தான் குடிச்சிக்கோம். பாருங்க சாப்பாடு. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஹேனில் நின்றுட்டு கொஞ்சம் படுத்துட்டோம். வந்தோடனே அவள் அக்கா வந்து வந்தேன், அப்போ நாங்கள் இதில் வந்து பார்க்கிங் வெளியில் தான் போட்டுருந்து, நாங்கள் இப்போ வந்து போய்கொண்டிருக்கிறோம், வந்துட்டேன்னு சொல்லியிருக்கிறா. பாருங்கள் இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம், என்ன வேண்டு போனால் தான் தெரியும். நான் காலை நித்திரியா போட்டேன், அப்போ நாங்கள் நித்திரியா மாட்டோம் போகிறோம் என்ன. இப்போ டோர் திறவிடும் பாருங்க. சாடியா மழை பெய்திருக்குது, முதல் மாதிரி இல்லை. வேயா போட்டு எல்லாம் இப்ப எல்லாம் மாத்திட்டாங்க, முதல் போற பக்கம் இப்ப வார பக்கம் மாதிரி எல்லாம் மாத்திட்டாங்க. விமான நிலையம் வருகை, வருகைக்கு உள்ளாக பிரவேசிக்கிறோம். பாருங்க வாகனங்கள் போய்கொண்டிருக்குது, அக்களெல்லாம் ஏத்திரா கண்டு இதுகளோட ஹேடியை சொன்னிக்குது. பாருங்க அக்களுடைய அவசரங்களை, நாங்களும் இங்கே லைனில் நின்று போகிறோம் கண்டிருக்கிறோம். இங்கே இதுக்குள்ள ஒரு கார்காரால் வந்து ஓட்டி கொண்டு நிற்கிறார், இப்படிக்குள்ள இன்னும் போகணும்னு சொல்லி அவருக்கு எவ்வளோங்கிறாங்க, வீடியோ எடுத்துட்டு
போடலாம் இல்லாட்டி போடுங்க. ஓகே வந்துட்டோம். எப்படி